சாசி ஹார்ல உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவ கிளம்புறதா தெரியல. நீ சத்தம் போடாம கிளம்பிடு. பாத்துட மாட்டாளே. கொஞ்சம் பூனை மாதிரி அப்படியே தப்பிச்சிரு. என்னப்பா ஏன் இப்படி அதிர்ச்சி நின்னுட்டீங்க? நாங்க அதிர்ச்சி ஆயிட்டுமா இல்லையே? நாங்க எப்போதும் போலதானே இருக்கோம். நீ அதிர்ச்சி ஆயிட்டியா? இல்லையே, நான் எதுக்கு அதிர்ச்சி ஆகணும்? சரிம்மா, இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? நான் அது அது வந்து அது வந்து பங்கஜா, சொந்தக்காரங்களை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனே சொல்ல வேண்டியதானே, ஏன் தடுமாறுற? ஆமா ராசி, என்னோட தூரத்து சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சாப்பாடு எடுத்துக்கிட்டு 10 நாள் அவங்கள பார்க்க தான் போயிட்டு வரேன். இப்படி பழிச்சுன்னு சொல்லிட்டா அப்படியான்னு கேட்டுட்டு அவளும் போன் சொல்லிட பாரா, இதுக்கு போய் தடுமாறிய. சரிப்பா, அட்மிட்டா இருக்க சொந்தக்காரங்கள உடனே பாத்துட்டு திரும்பி வர வேண்டியதானே. ஆனா அம்மா காலையில போறாங்க, சாயந்தரம் தான் திரும்பி வராங்க. ஏன், அம்மாவை தவிர வேற அவங்களுக்கு சொந்தக்காரங்களே இல்லையா? இருக்காங்களே, ஆனா எல்லாரும் கிராமத்துல இருக்காங்க. பட்டணத்துல பங்கஜம் மட்டும்தான் சொந்தம். அதனாலதான் பங்கஜ கூட போயிருக்க வேண்டியிருக்கு. இல்ல பங்கஜா? ஆமா ராசி, அப்பா சொல்றதா உண்மை. அம்மா, வியாதி வந்து படுத்திருக்கவங்களுக்கு இவ்ளோ பெரிய டிஃபன் கேரியரா? ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு வேளைக்கு இல்ல, 3 வேளைக்கு இதே வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆமா ராசி, அம்மா கிளம்பட்டுமே, பாவம் அந்த நோயாளி பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, காத்துக்கிட்டு இருப்பாங்க. பங்கஜா நீ கிளம்பு, நானும் உன்னை பஸ் ஸ்டாண்ட் வரையில கொண்டு விட்டு வந்துடுறேன். வா வா. வரேம்மா. அப்பா அம்மா சொன்ன எல்லா பதிலுமே நம்பிக்கை இல்லாம இருக்கு. எதையும் மறைக்கிறாங்க. அம்மா எங்க போறாங்க, எதுக்கு போறாங்கன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு என்னமா குறை, நான் நல்லபடியா இருக்கேன். எனக்கு இருந்த குறையெல்லாம் மாதவியோட கல்யாணம் ஒண்ணுதான். தாய்க்கு தாயா இருந்து, சகோதரிக்கு சகோதரியா இருந்து, அதையும் நீயே எடுத்து ஓஹோ நடத்தி முடிச்சுட்ட. இனிமே எனக்கு என்னமா குறை? அது இருக்கட்டும். ஆர்த்தி நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்பா. சகோதர சகோதரி பாசமே இல்லாம வளர்ந்த எனக்கு மாதவி தங்கையாவும் நல்ல தோழியாவும் கிடைச்சிருக்கா. அது மட்டும் இல்லப்பா, நல்ல மருமகன்னு எனக்கு இந்த வீட்டுல கிடைச்ச பெருமை இப்ப அவளுக்கும் கிடைச்சிருக்கு. மாதவி படுசையெல்லாம் மறந்துட்டு இப்பதான் சந்தோஷமா இருக்கா. மாதவிக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷத்துக்கும் பெருமைக்கும் காரணம் இந்த அப்பா இல்லம்மா, நீதான். நான் போய் மாதவியை கூட்டிட்டு வரேன்பா. ஆர்த்தி ஒரு நிமிஷம். என்னப்பா? மாதவியோட அம்மாவோட பிறந்த நாள் இன்னைக்கு. அவ ஞாபகார்த்தமா இந்த புடவை, பூ, பழம் இதெல்லாம் ஒரு சுமங்கலி கொடுத்துட்டு போலான்னு கொண்டு வந்திருக்கேன். உன்னை விட தீர்க்க சுமங்கலி வேறு யாருமா இருக்கா? அதனால இதெல்லாம் நீதாமா வாங்கிக்கணும். மாதவி என்னம்மா, நீ ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கிறதுக்கு திட்டம் நடந்துட்டு இருக்கு, நீ ஒண்ணுமே தெரியாம படிச்சுக்கிட்டு இருக்க. என்னம்மா சொல்றீங்க, விவரமா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு உங்க அம்மாக்கு பிறந்த நாளா? ஆமாமா. அதுக்கு என்ன இப்போ? கிஷோரையும் ஒன்னையும் பிரிக்கிறதுக்கு உங்க அம்மாவோட பிறந்த நாளையே பயன்படுத்துறா இந்த ஆர்த்தி. அம்மாவோட பிறந்த நாளைக்கும் கிஷோர் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆமா, சம்பந்தமே இல்லைன்னு சாஞ்சு படுத்துக்கிட்டா சருக புல்லாக்கி புல்ல புருஷன் ஆக்கிடுவா அந்த ஆர்த்தி. அம்மா தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மாதவி, உங்க அம்மாவோட பிறந்த நாளுக்காக உங்க அப்பா பட்டு புடவையும் பூவையும் பழத்தையும் கொண்டு வந்திருக்காரு. மறுபடி உனக்கு தானே கொடுக்கணும்? அப்பா எனக்கு தானமா கொடுப்பாரு, வேற யாரு கொடுக்க போறாரு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? உங்க அப்பா கொண்டு வந்தத நைசா பேசி ஆர்த்தி வாங்கிக்கிட்டா. என்னமா சொல்றீங்க? திட்டம் போட்டு காரியத்தை சாதிக்கிறதுல அந்த ஆர்த்தி பயங்கர கைகாரி. இப்போ உங்க அப்பா கிட்ட நைசா பேசி கையில கால விழுந்தாவது பட்டுப்புடைய வாங்கிட்டான்னு வையே, நாளைக்கு உன் பேர்ல இருக்க சொத்துக்கு பாகப்பிரிவினை கேட்டுட்டு நிப்பா. உங்க அப்பா பட்டுப்புடவை கொடுத்த மாதிரி பாகத்தையும் பிரிச்சு கொடுக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே உன் புருஷன் கிஷோர ஆர்த்தி கைக்குள்ள போட்டுட்டு இருக்கா. இப்ப உங்க அப்பா கிட்ட போய் அப்பா அப்பான்னு தேனொழுக பேசுறா. மாதவியை என் தங்கியா நினைக்கிறேன்னு சென்டிமெண்ட அளந்து விடுறா.
ஏற்கனவே உங்க அப்பா சென்டிமெண்ட்டுக்கு மயங்குறவரு, ஆர்த்தி பேசுற பேச்சுக்கு மயங்கிட்டார்னு வையே, உனக்கு உன் புருஷனும் கிடைக்க மாட்டான், உங்க அப்பாவோட சொத்தும் கிடைக்காது. இப்பவே தட்டி கேட்க போறியா இல்ல தலகாணிய கட்டி பிடிச்சிட்டு அழ போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. வரே, சின்ன மருமக பெரிய மருமக சண்டை ஊதி பெருசாக்குறேன்னு வாக்கு கொடுத்தேனே, அதுக்கு இன்னைக்குதாயா பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மாதவி உண்டாக்குற பூகம்பத்துல இந்த வீடு கிடுகிடுன்னு ஆட போகுது. நான் போய் மாதவிய கூட்டிட்டு வரேன்பா. ஆர்த்தி ஒரு நிமிஷம், நீ மாதவிய கூட்டிக்கிட்டு இந்த பட்டுப்புடவையும் கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாமா. மாதவி அம்மா பிறந்த இந்த நல்ல நாள்ல ஒரு தீர்க்க சுமங்கலிய பார்த்த மனசு ஆறுதல் எனக்கும் கிடைக்கட்டும்மா. இந்த அம்மா வச்சுக்கோ. அப்பா, அம்மா பிறந்த இந்த நல்ல நாள்ல ஒரு சுமங்கலுக்கு புடவை கொடுக்கணுங்கிறவங்க நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே நேரத்துல ஒரு நல்லவளுக்கு கொடுத்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா கெட்டவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்துலப்பா நியாயம்? மாதவி, மாதவி வாய அடக்கி பேசு. யார பார்த்து கெட்டவங்கிற, உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததே இந்த ஆர்த்தி தான். இந்த ஆர்த்தி மட்டும் இல்லைன்னா உன் கழுத்துல தாலி ஏறி இருக்காது, உன் முகத்துல சந்தோஷம் வந்திருக்காதுப்பா. விவாகரத்தாய் வீட்டுல மூலையில உட்கார்ந்து இருந்த உடனே இந்த வீட்டுக்கு குத்தவிளக்கு ஏத்துற அளவு கொண்டு வந்து வச்சிருக்கானா, அதுக்கு இந்த ஆர்த்தி தான் காரணம். அந்த ஆர்த்தியா நீ கட்டுவன்னு சொல்லிட்டு இருக்கிற, தெய்வமாகிட்ட உன் தாய் கூட நீ சொன்னதை கேட்டாள்னா உன்னை அப்படியே சபிச்சிரு. அப்பா புரியாம பேசாதீங்க. அப்பா அப்பான்னு ஆர்த்தி தேனொழுகா பேசினதும், தங்கச்சி தங்கச்சின்னு என்ன தாங்கோ தாங்க தாங்கினதும், இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு தெரியுமாப்பா? ஆர்த்தி அப்படி நடந்துக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் சொல்லு, சொல்லு, சொல்லு மாதவி. யாரோ சொன்னதை வச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க நான் நினைக்கிறேன். உன் மனசுல எண்ணத்திலும் யாரோ விஷத்தை கலந்து இருக்கிறாங்க. யாரும் எனக்கு விஷம் கலக்கலப்பா. இவ வேஷத்தை தோலுரிச்சு காட்டினாங்க, அந்த அசிங்கத்தை கண்ணால பார்த்தவனா? அந்த அசிங்கத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை தாங்க மாட்டீங்க. உனக்கு புருஷனா வந்த துர பண்ண அட்டகாசியை தாங்கினவன் இந்த அப்பா, உன் அப்பா. என்ன அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. அது உண்மையா பொய்யான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சொல்லு மாதவி. என்ன நீங்க விவரம் இல்லாத ஆளா இருக்கீங்க? பெத்த பொண்ணு சொல்றா அப்படியான்னு கேட்டுட்டு ஆர்த்திக்கு கொடுத்த புடவைய பொண்ணுகிட்ட கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு அசிங்கத்தை சொல்லு சொல்லுன்னு சொன்னா சின்ன பொண்ணு அவ எப்படி சொல்லுவா? அது எப்படிமா கேட்காம இருக்க முடியும்? மாதவி எனக்கு ஒரு மகனா, ஆர்த்தி எனக்கு ஒரு மகதா. அவ மேல இல்லாத பொல்லாத்த சொல்லிட்டு இருந்தா அதை என்னால நம்பவே முடியாது. மாதவி, உங்க அப்பாவே ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த அசிங்கத்தை நானே சொல்லிடுறேன். இத பாருங்க பெரியவரே, உங்க மருமகன் கிஷோருக்கும் மகளே மகளே நீங்க சொல்ற இந்த ஆர்த்திக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. மாட்டான் பாத்தியா மாதவி, அஞ்சே நிமிஷம் தான் பேசினா இந்த பஞ்சமா பாதகி. உங்க அப்பா மனசே மாத்திட்டா பாரு. ஏப்பா, பெத்த பொண்ணு நான் சொல்றது பொய்யங்கிறீங்க, சம்பந்தமே இல்லாத ஒருத்திக்கு சப்போர்ட் பண்றீங்களேப்பா? உன்ன மாதிரி நன்றிய மறந்து மனசாட்சிய மறைச்சு பொய் சொல்ல எனக்கு தெரியாதுப்பா. ஒரு நல்லவளை கெட்டவன்னு சொல்றதுக்கு என் நாக்குக்கு தைரியம் இல்லம்மா. என் மகளை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போலான்னு வந்தேன், இனி நீ எனக்கு மகளே இல்லைங்கிற முடிவோட நான் போயிட்டு இருக்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம், மாதவி இப்ப பேசினது அவ மனசுல இருந்து வரலப்பா. யாரோ சொல்லி கொடுத்தத கிளிப்பிள்ளை மாதிரி திருப்பி திருப்பி சொல்றா. எய்தவங்களை விட்டுட்டு அம்பன் வந்துக்கிறதுல என்னப்பா பிரயோஜனம்? என்ன குற்றம் சொல்லிட்டாங்கிறதுக்காக மாதவிய மக இல்லைன்னு சொல்றீங்களே, அதனால ஜீரணிக்க முடியலப்பா. அப்பா பிளீஸ், மாதவியும் அத்தையும் பேசின எல்லாமே அர்த்தமற்ற வார்த்தைகள். ஏதோ ஒரு கோபத்தினால அபாண்டமா சமத்தப்படுற பழி, அர்த்தமற்ற வார்த்தைகளும் அபாண்டமா சமத்தப்படுற பழியும் என எதுவுமே செய்யாதப்பா. பெத்த பொண்ணு சொல்றதை நம்பாம
என்ன நம்புனீங்களே, அந்த நம்பிக்கைக்கு நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன்பா. ஏதோ ஒரு கெட்ட நேரம் அம்மா பிறந்த அன்னைக்கு இப்படி ஒரு சங்கடமான நிகழ்ச்சியை நீங்க சந்திச்சிட்டீங்க. மாதவி எப்படி மாத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. வாங்கப்பா. அப்பா அப்பான்னு ஆர்த்தி தேனொழுகா பேசினதும் தங்கச்சி தங்கச்சின்னு என்ன தாங்கோ தாங்க தாங்கினதும் இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு தெரியுமாப்பா? ஆர்த்தி அப்படி நடந்துக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. இத பாருங்க பெரியவரே, உங்க மருமகன் கிஷோருக்கும் மகளே மகளே நீங்க சொல்ற இந்த ஆர்த்திக்கும் கள்ள தொடர்பு இருக்கு. ஆர்த்தி வாங்கம்மா. மாதவியோட அப்பா வந்திருந்தாங்களா? ஆமாமா, மாதவி அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. சுமங்கலிக்கு சேலை கொடுத்துட்டு போனோம்னு எனக்கு கொடுத்துட்டு போனாரு. வந்தது கொடுத்தது எல்லாமே தெரியும். அப்புறம் என்ன நடந்தது அதை சொல்லு. சொல்லு ஆர்த்தி, என்ன நடந்தது? விடுங்கம்மா, பார்வதி அத்தை மாதவியை கெடுத்து வச்சிட்டாங்க. அதனால அவ என்ன தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கா. மாதவி என்னை பத்தி சொன்னதையும் அவருக்கு முன்னாடி என்ன திட்டினதையும் மாதவி அப்பாவே ஒத்துக்கல, பதிலுக்கு திட்டிட்டு தான் போனாரு. சரிம்மா, என்னதான் பார்வதி அத்தை மாதவிக்கு சொல்லி கொடுத்தாலும் இவளுக்கு சுயமா சிந்திக்கிற புத்தி இருக்கணுமா வேண்டாமா? இல்லாததுனால தான் பார்வதி அத்தை சொல்லி கொடுக்கறத அப்படியே சொல்றா. இப்படியே விட்டா குடும்பத்துல பெரிய சண்டை ஆயிடும் ஆர்த்தி. பார்வதி எந்த காலத்துல திருத்த முடியாது, அது தெரிஞ்ச விஷயம். மாதவியாவது ஆரம்பத்திலேயே கண்டிச்சு வைக்கணும். அம்மா, மாதவியை நீங்க கண்டிச்சா அது மாமியார் மருமக சண்டை ஆயிடும், அப்புறம் தீக்கிறது ரொம்ப கஷ்டம். மாதவியோட அப்பாவே அவளை கண்டிச்சுட்டு தான் போயிருக்காரு. அதனால மாதவி என்ன பத்தி தப்பா பேசுறத நிறுத்திக்குவான்னு நினைக்கிறேன். அபாண்டமா உன் மேல பழி போடும் போது ஏன் வாய் மூடி மௌனமா இருக்க? குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்தினாலதாம்மா. சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கொஞ்சம் பட்டம் படாம இருந்துட்டா சண்டையை தவிர்க்கலாம் இல்லையா? அதுக்காக மாதவி சொல்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க போறியா? முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருப்போம்மா. அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா சந்திச்சுதானே ஆகணும், தப்பிக்க முடியாதே. இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் உங்க காதல விழாத மாதிரியே இருந்துருங்க. என்னை பத்தி உணர்ந்து மாதவி தானே மனசு மாறிடுவா. நீங்க கவலைப்படாம போய் படுங்கம்மா. ஹலோ, சுமதி நர்சிங் ஹோம். மேடம், ரூம் நம்பர் 36 ராஜலட்சுமின்னு ஒரு அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க பொண்ணு தேவி கிட்ட கொஞ்சம் பேசணும், கூப்பிடுறீங்களா? நீங்க யார் மேடம்? நான் ராஜலட்சுமியோட சிஸ்டர். 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கால் பண்றேன். சிஸ்டர் தேவி, உங்களுக்கு ஃபோன் வந்து. யாரு? உங்க சொந்தக்காரங்க நினைக்கிறேன். இங்க அம்மா பக்கத்துல யாருமே இல்லையே. மயக்கமாதான இருக்காங்க, போன் பேசிட்டு வந்துருங்க.
நில்லுங்க, நீங்க யாரு? நான் லேப் டெக்னீஷியன். அவங்களுக்கு ரத்தம் எடுக்கணும். ரத்தம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். உள்ள போங்க. ராஜலட்சுமி, நீ உயிர் பொழைச்சு திவ்யா தான் சுட்டான்னு உண்மையை சொல்ல போறியா? நீ உயிர் பொழைச்சாதான சொல்லுவ. இப்பவே உன் கதையை முடிச்சிடற. Oh.